ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாள் இனிய நாளாகாமைய இறைவனை வேண்டிக்கிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கத்திரிக்காய் சாதம். வாங்கி சாதம்னு சொல்லுவாங்க கர்நாடகாவில். மும்பையில் வந்து பைங்கன் சாதம்ங்க, பைங்கன் சாதம்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாட்டு. லஞ்சிக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுங்கள். ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். காலேஜ் போகிற குழந்தைகள்லாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த மாதிரி லஞ்சி பண்ணுங்கள். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க கத்திரிக்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் சாதம் பண்ணதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்புங்க. நல்ல பொன் நிறமாக செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட 1.5 ஸ்பூன் வரமல்லி, இதையும் வறுத்துக்கலாம். எல்லாமே சேர்த்து வறுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் எள் இருந்தால் போட்டுக்கோங்க. கருப்பு எள், வெள்ளை எள் எதுனாலும் சரி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது நல்லாயிருக்கும். இந்த எள் இல்லை, 1 துண்டு பட்டை, 1 நட்சத்திரப்பூ, 3 லவங்கங்க, இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். சாதம் வந்து நல்லா மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா எல்லாம் வறுத்தாச்சு. தேங்காய் 1 ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். கொப்பரை தேங்காய் இருந்துச்சுன்னா அதை கீறி போட்டுக்கோங்க, வறுக்காண்டாம். இந்த கொப்பரை தேங்காய் இல்லை, அதனால் தேங்காய் வந்து வறுத்து எடுத்துக்கிட்டுதான். வறுத்து வச்சு நல்லா இந்த மாதிரி செவக்க வறுத்துட்டு மாற வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிடணும். கருவேப்பிலை 1 இணுக்கு கருவேப்பிலையே, கருவேப்பிலை நல்லா வறுத்துக்கிறது நல்ல மணமாக இருக்கும். இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/3 ஸ்பூன் வேர்க்கடலைங்க. இது வறுத்த வேர்க்கடலை தான் நான் போட்டிருக்கேன். எண்ணெயில் போட்டு வறுத்தீங்கன்னா நல்ல முறுமுறுன்னு இருக்கும் சாப்பாட்டில். கருவேப்பிலை 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வறுத்துருச்சு. 1 வெங்காயம் நீட்ட சைஸில் கட் பண்ணி போட்டிருக்கேன். 1/3 பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். பெரிய மிளகானா 1 மிளகாய் போட்டுக்கோங்க. நான் 1/2 மிளகாய் அரிசிக்கு தான் எடுத்திருக்கேன். அரிசிக்கு தகுந்தபடி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள், இந்த வெங்காயம் இதுக்கெல்லாம் தகுந்தபடி உப்பு ஆட் பண்ணியாச்சு. கத்திரிக்காய் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம், அதுக்கும் சேர்த்து உப்பு ஆட் பண்ணியாச்சு. கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் சாதம் ரொம்ப நல்லாயிருக்குங்க, டேஸ்டாட்டு. மும்பையிலலாம் பைங்கன் சாதம்னு சொல்லுவாங்க, கர்நாடகாவில் வந்து வாங்கி சாதம்னு சொல்லுவாங்க. கர்நாடகா ஸ்டைலில் தான் நைட் பண்ணியிருக்கேன் நான். இதேமாதிரி டேஸ்ட்டில் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் சாதம் வந்து சாப்பிட்றதுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா வதங்கணுங்க, கொஞ்சம் பரும்பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து சாதத்தில் குழஞ்சி போகாமல் கிடக்கும். நல்லா வதங்கிருச்சு, கொஞ்சம் நேரம் மூடி வச்சோம்னா நல்லா வதங்கிடுங்க. 1-5 நிமிஷம் மூடி வைங்க. புளித்தண்ணிங்க கொஞ்சம் திக்காட்டு, 1/3 ஸ்பூன் புளித்தண்ணி கட்டியாட்டு கரைச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ புளி தண்ணியில் நின்று கொஞ்சம் வேகணுங்க. அதுக்குள்ளே நம்ம மசாலா திரிச்சு எடுத்துக்கலாம். ஆறிடுச்சு, பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இந்த மசாலா சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைன்னு திரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது ஃபுல்லாக நம்ம போட போகிறதுல எந்த அளவுக்கு சாதம் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கணும். மிச்சத்தை நம்ம அப்புறம் ஏதாவது பொரியல் பண்ணால் போட்டுக்கலாங்க. இப்போ நான் 3 ஸ்பூன் போடுறேன், 1/2 டம்ளர் அரிசிக்கு. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. மசாலாவை கொஞ்சம் போட்டு புரட்டிட்டு நம்ம சாதத்தை ஆட் பண்ணிடணும். வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து. சாதம் வந்து நல்லா உறுதியாகிட்டு இந்த மாதிரி வடித்து வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு வடிங்க, நல்லா உறுதி உறுதியாக கிடைக்கும் உங்களுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் எல்லாத்தையும். கர்நாடகாவில் வந்து ரொம்ப ஃபேமஸுங்க வாங்கி சாதம். இப்போ சாதத்துக்கு தகுந்தபடி உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணியாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சேவ் பண்ணி சாப்பிடலாம். நம்ம வத்தல் எதுவும் பொறிச்சு சாப்பிடலாம், அதில் நாப்பழம் பொறிச்சு சாப்பிடலாம், தயிர் வெங்காய பச்சடி வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பரான வாங்கி சாதம் பண்ணியாச்சுங்க.
லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு மல்லி தழை தூவிட்டு நம்ம அப்படியே சேவ் பண்ணி சாப்பிட வேண்டியதாங்க. பார்க்கையிலே இவ்வளோ எம்மையாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சிங்க அதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவிங்க. வாங்கி பார்த்து சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. பல பலன்னு உருந்தாலும் இருந்தேன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் மதிய லஞ்சிக்கு வந்து கத்திரிக்காய் சாதம் தயிர் பச்சடிங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.